இயக்குனர் மிஸ்கினி இயக்கத்துல விஷால் பிரசன்னா நடிப்புல வெளியாகிருக்க துப்பரிவாளன் படத்துக்கு ரசிகர்கள் மத்தியில நல்ல ஒரு வரவேற்பு இருந்துட்டு இருக்கு. படம் நல்லா இருக்கு அப்படின்ற கமெண்ட்ஸ் எல்லா சைட்ல இருந்தும் படம் வாங்கிட்டு இருக்கு. சோ படம் ஒரு பக்கம் நல்லா இருக்குன்னு ரசிகர்கள் ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க தியேட்டர்ஸ்க்கு போய். அண்ட் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னாக்க ரசிகர்கள் இன்னொரு பக்கம் வேற மாதிரி ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க. யாருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா தமிழ் ராக்கர்ஸ் அண்ட் தமிழ் கண்ணுக்கு. இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே விஷால் தமிழ் கண்ணுடைய அட்மின் கைது செய்யப்பட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி செய்திகள் வெளிவந்தது. அண்ட் அதுக்கப்புறம் இதனால கோபம் அடைஞ்ச அவங்க, அதாவது தமிழ் ராக்கர்ஸ் தமிழ்கன் போன்ற இடைத்தனங்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, நீங்க முடிஞ்ச துப்பரிவாளன் படத்தை காப்பாத்திக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு சவாலோட நேத்து படம் ரிலீஸ் ஆன ஒரு மணி நேரத்திலேயே ஹெச்டி பிரிண்டையே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதனால பயங்கர குஷி அடைஞ்சிட்டாங்க எப்போதுமே இளையதனத்துல பார்க்கக்கூடிய ரசிகர்கள். ஸோ அவங்க என்ன பண்ணிருக்காங்கனாக்க, நேத்து ஒரு நாள்ல மட்டும், அதாவது துப்பரிவாளன் ரிலீஸ் ஆன அதே நாள்ல மட்டும் 100,000 பேர் இணையதளத்துல துப்பரிவாளன் படத்தை பார்த்திருக்காங்க. சோ இதனால துப்பரிவாளன் படத்துக்கு முதல் நாளே பெரிய ஒரு நஷ்டம் ஏற்பட்டிருக்கதா சொல்லப்பட்டு இருக்கு. சோ விஷால் வந்து ஆரம்பத்துல இருந்தே பைரசிக்கு எதிராக ரொம்ப ஸ்ட்ராங்கா குரல் கொடுத்துட்டு இருக்கவங்க. அண்ட் அவங்களுடைய படம் ரிலீஸ் ஆகுறப்பவே இப்படி பணத்துல சவாலோட படத்தை இணையதளத்துல ரிலீஸ் பண்ணிருக்காங்க, அதுவும் அதை வந்து ரசிகர்கள் வரவேற்று தமிழ் ராக்கர்ஸ் தமிழ் கன்ஸ்க்குலாம் பயங்கர சப்போர்ட்டா அவங்களுக்கு ஆதரவா பேசிட்டு இருக்காங்க அப்படின்றது கூட கொஞ்சம் வருத்தம் அளிக்கிற விஷயமா தான் இருக்கு. இந்த மாதிரியான நிறைய சினிமா அப்டேட் தெரிஞ்சுக்க ஃபில்மி ஃபோக்கஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.